வணக்கம் வள்ளுவர் வழியில் ஆளுமைத்திறன் புத்தகத்திலிருந்து தற்கால தலைமுறைக்கான பதினான்காம் குரல் விளக்கம் நான்கில் கவனம் வை குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு அதிகாரம் இறைமாட்சி அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு குரல் விளக்கம் துணிவு இரக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டு முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்குரிய தகுதிகளாகும் தற்கால தலைமுறைக்கான விளக்கம் நிலவில் முதன் முதலில் கால் வைத்திருக்க வேண்டியவர் யார் தெரியுமா பல பேருக்கு தெரியாது என்பதால் நானே சொல்லிவிடுகிறேன் அவர் எட்வின் சி ஆல்ட்ரின் அவர்தான் நிலவுக்கு சென்ற அப்பல்லோ விண்கலத்தின் பைலட் அதாவது விமானி ஆல்ட்ரின் அமெரிக்காவின் விமானப்படையில் பணிபுரிந்தவர் மேலும் விண்நடை அனுபவம் உள்ளவர் அதனால் அவர் பைலட்டாக நியமிக்கப்பட்டார் நீல் ஆம்ஸ்ட்ராங் அமெரிக்காவின் கப்பல் படையில் வேலை பார்த்தவர் மிகுந்த தைரியசாலி என்பதால் தான் இந்த பயணத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் கோ பைலட் அதாவது இணை விமானி இவர்கள் சென்ற அப்பல்லோ விண்கலம் நிலவை அடைந்ததும் நாசாவில் இருந்து பைலட் ஃபஸ்ட் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் ஆல்ட்ரோ மனதில் சின்ன தயக்கம் இடது காலை எடுத்து வைப்பதா வலது காலை எடுத்து வைப்பதா என்றல்ல நிலவில் முதன் முதலில் கால் எடுத்து வைக்கிறோம் புவியீர்ப்பு விசையற்ற இடத்தில் இருக்கிறோம் கால் வைக்கும் இடம் எப்படி இருக்கும் என்று தெரியாது புதைமணலாக இருந்து உள்ளே இழுத்துவிட்டால் எரிமணலாக இருந்து காலை சுட்டுவிட்டால் தயக்கத்தில் மணிக்கணக்காக தாமதிக்கவில்லை சில நொடிகள் தான் தாமதித்திருப்பார் அதற்குள் நாசாவில் இருந்து இரண்டாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது கோபைலட் நெக்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் கட்டளை வந்த அடுத்த நொடி காலடி எடுத்து வைத்தார் உலக வரலாறு ஒரு நொடி தயக்கத்தில் மாற்றி எழுதப்பட்டது திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் காரணமாக தாமதித்ததால் இன்று ஆல்ட்ரீனை யாருக்கும் தெரியவில்லை முதலாவது வருபவரைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும் என்பது மட்டுமல்ல தயக்கம் பயம் இவை எந்த அளவுக்கு நம் வெற்றியை பாதிக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம் ஒரு நிமிட தயக்கம் நம்முடைய மிகப்பெரிய வெற்றிகளை தடுத்துவிடுகிறது நாம் எல்லோருமே மிகப்பெரும் சாதனைகளை படைக்கிற வல்லமை உடையவர்கள்தான் நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் இவைதான் நம் முதல் எதிரி நன்றி